Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோயில பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை subscribe பண்ணுங்க. நாங்க போட்ற எல்லா வீடியோவுமே லைக் பண்ணுங்க and comment பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற bell icon-அ click பண்ணுங்க. அப்பதான் நாங்க போட்ற எல்லா வீடியோவோட notification-உம் உங்களுக்கு கிடைக்கும் friends. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எங்க இருக்கறோம்னு நினைக்கிறீங்க நீங்க? நம்ம தஞ்சாவூர்ல இருக்கிறோம். தஞ்சாவூர்ல இருக்கிற தஞ்சை பெரிய கோயிலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட இந்த கோயில் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதுங்க. இந்த கோயிலை தொடர்ச்சி 7 வருஷம் கட்டியிருக்காங்க. 1003 கட்ட ஆரம்பிச்சு 1010 தான் இதற்கான கட்டுமான பணிகள் எல்லாமே முடிச்சிருக்காங்க. இந்த கோயிலை ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கோயிலை கட்டலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனை வந்து முதலாம் ராஜராஜ சோழனோட ஆசிரியரான அதாவது குருவான கரூர் தேவன் தான் அவருக்கு இந்த ஆலோசனை கொடுத்துருக்காரு. தமிழர்களுடைய பெருமையை எக்காலத்துக்கும் நிலைநிறுத்தணும், தமிழர்களுடைய பெருமையை உலகம் அறிய நம்ம பறைசாற்றணும் அப்படின்ற காரணத்துக்காக ஒரு உலக பிரசித்தி பெற்ற கோயிலை கட்டணும் அப்படின்னு ஆலோசனை கொடுக்குறாரு கரூர் தேவன். அவருடைய ஆலோசனையின் பேரில் இந்த கோயில் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கோயிலுக்குள்ளார போகலாம். கோயிலுக்குள்ளார நம்ம கொண்டு போகிற பேக்ஸ் மற்றும் செப்பல்ஸ் எல்லாம் கொண்டதுக்கு தனி இடம் இருக்குங்க. அதுக்கு கோயிலுக்கு உள்ளார 2 கடை வச்சுருக்காங்க. அந்த 2 கடைக்குள்ளார மர சாமான்கள் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்தால் செய்யப்பட்ட விளையாட்டு பொருட்கள் மற்றும் தஞ்சாவூர் கோயில்கள் பற்றிய தகவல்கள் எல்லாம் இங்கே இருக்குங்க. நம்ம தேவைப்பட்டால் நமக்கு பிடிச்ச திங்ஸை நம்ம வாங்கிட்டு வரலாம். ஓகே வாங்க இந்த ஷாப்புக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் என்னென்ன வச்சுருக்காங்க. அப்புறம் தஞ்சாவூர் கோயிலோட வரலாற்றுகள் அடங்கிய புத்தகமெல்லாம் இருக்குது. அப்புறம் குட்டி குட்டி சிலைகள் எல்லாம் இருக்குது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் தஞ்சாவூர்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. ஸ்டோன் வச்சு ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸ்டோன் ஒர்க் எல்லாம் அழகாக செஞ்சுருக்காங்க. குட்டி குட்டி சிலைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இங்கே வந்து சாய்பாபா சிலை இருக்குது. அப்புறம் விநாயகர் சிலை, கிருஷ்ணர், லிட்டில் கிருஷ்ணர் சிலை இருக்குது. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் தாத்தா பாட்டியோட சிலைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. திருவள்ளுவரோட சிலை இருக்குது. இங்கே பாருங்கள் எகிப்து வேட்டைக்காரர்களுடைய சிலை அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்கும்போது நாங்கள். அதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த திங்ஸ் எல்லாமே மரத்தால் தான் செஞ்சுருக்காங்க. குட்டி குட்டி சிவலிங்கங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் உட்டனால் செய்யப்பட்ட குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் இருக்குது. வாவுங்க பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் உட்டனால் செஞ்ச கிளாக் இருக்குது. ஒரு குட்டி சிம்மாசனம் அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு உழவன் ஒரு உளத்தியர் அந்த சிலை அழகாக செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசோட எம்பலம் வந்து மரத்தாலே செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் அணில் குட்டி சூப்பராக இருக்குல்ல. இந்த அணில் இது வந்து மரத்தாலே செஞ்ச அணில் குட்டி. ட்ரெயின் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இங்கே இருக்கிறது எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோயிலுக்குள்ளார வந்துட்டோம். ஆரம்ப காலத்தில் இந்த கோயில் ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டிருக்குங்க. இந்த கோயிலோடைய கட்டிடக்கலை வல்லுநர் அதாவது குஞ்சர மன்னன் ராஜராஜ பெருந்தச்சன் அவருடைய ஆலோசனையின் பேரில் தான் இந்த கோயிலை இவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால முதலாம் ராஜராஜ சோழன் அவரை பெருந்தச்சன் என்ற ஒரு சிறப்பு பெயரிட்டு அழைத்ததாகவும் அவருடைய நினைவாக இந்த கோயில் பெருவுடையார் கோயில் அப்படின்னு இன்னொரு பெயராலும் அழைக்கப்படுதா சொல்கிறாங்க. மராட்டியர்கள் தஞ்சை ஆட்சி பகுதியை கைப்பற்றியதும் அவங்க வந்து இந்த கோயிலை பிரகதீஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு அழைச்சதாகவும் சொல்கிறாங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோங்கன்னா மதியான வேளையில் சூரியன்
உன்னுடைய ஒளி இந்த கோயில் மீது படும்போது, இந்த அதாவது இந்த கோபுரத்தின் மீது படும்போது இந்த கோபுரத்தோட நிழல் வந்து கீழே விழாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிழல் சூரியனுடைய வெளிச்சம் ஃபுல்லாக சிவலிங்கத்து மேலே தான் விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இங்கே இப்போ ஒரு பெரிய நந்தி இருக்கு இல்லையா. இந்த நந்தியோட சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஒரே ஒரு கல்லால் இந்த நந்தி சிலையை வந்து செதுக்கியிருக்காங்க. அதுதான் இதனுடைய சிறப்பு. ஒரே கல்லால் இந்த சிலை செதுக்கப்பட்டது தான் இதனுடைய சிறப்பு. இந்த கோயில் முழுக்க முழுக்க கிரானைட் கல்லாலே கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த தஞ்சாவூர்லேருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு பகுதியில், ஒரு பெரிய மலைப்பகுதியிலிருந்து இந்த கிரானைட் கல்லை வெட்டி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கோயில் கட்டன்தான் சொல்லிகிட்ருக்காங்க. சுவரோட மேல் பாகத்தில் அழகான ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க. இந்த ஓவியங்கள் மராட்டியர்கள் காலத்தில் வரையப்பட்டதாக சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல எல்லாமே. இந்த தூண்கள் ஒவ்வொன்றுமே அழகான ஒரு கலை நயத்தோட சிற்பங்கள் நிறைந்த ஒரு தூணாக இருக்குது. அதாவது தூணினுடைய எல்லா பகுதியிலுமே அழகழகான சிற்பங்கள் செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த கோயிலோட ஒரு சிறப்பு என்ன தெரியுமாங்க? கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தால் எல்லோரும் அதை நோட் பண்ணுங்கள். இந்த கோயிலினுடைய அந்த சுவர் பகுதிகள் எல்லாமே பெரிய பெரிய பூத கணங்கள் அதை தூக்கி பிடிச்சிட்ருக்கிறதா. அங்கே சிற்பங்கள், அதாவது சுவர் ஃபுல்லாகவே பூதகணங்கள் தூக்கி பிடிச்சிட்ருக்கிற மாதிரி தான் சிற்பம் கல்லில் செதுக்கி வச்சுருக்காங்க. அதுக்காக இந்த கோயிலை வந்து பூதகணங்கள் தான் பாதுகாத்துட்டு வருது அப்படின்னு அந்த காலத்துலேருந்து ஒரு பேச்சு வழக்கு இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. அதுக்கு தகுந்தது போல தான் அந்த கோயிலுடைய சுவர் ஃபுல்லாகவே பெரிய பெரிய பூதகணங்கள் வந்து தன்னுடைய கையால் இந்த கோயிலை தூக்கி பிடிச்சிட்ருக்கிற மாதிரி சிற்பங்கள் செதுக்கி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு தூண் வந்து உடஞ்சி கீழே விழுந்துடுச்சு. நல்ல வேலை அது யார் மேலே விழில விழுந்திருந்தால் கண்டிப்பாக அங்கே ரொம்ப அடிபட்டிருக்கும். பரவாயில்ல, அது வேலை ஆளுங்க மேலே விழாமல் கீழே விழுந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளார போய் நம்ம சிவலிங்கத்தை வழிபட போகிறோம். வாங்க போகலாம். நம்மளோட தமிழ் மொழிக்கும் இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் டெம்பிளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சிவபெருமானை எல்லாருமே வணங்கி வழிபட்டுக்கோங்க. மக்கள் வந்து அழகாக கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அமைதியாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பாருங்கள், புல்வெளிகள் எல்லாம் சூப்பராக ஏற்படுத்தி தந்திருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. ஃப்ரண்ட் சைடு அந்த பக்கம் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு இந்த வழியில் இறங்கி கீழே வந்துடணும். பல ஆயிரக்கணக்கான தமிழ் மக்களோட கடுமையான உழைப்பின் காரணமாக தான் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழிக்கும் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்குதுங்க. அது என்னன்னு பார்க்கலாம். தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் வந்து 216. பெருவுடையார் கோவிலோட உயரமும் 216 அடி. அது மட்டும் இல்லாமல் உயிர் எழுத்துக்கள் வந்து மொத்தம் 12 இல்லைங்களா. அதுபோல் இங்கே கோயிலுக்குள்ளார இருக்கிற சிவலிங்கத்தோட உயரமும் 12 அடி. தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களோட எண்ணிக்கை 18. சிவலிங்கம் அமைக்கப்பட்டுள்ள அந்த பீடத்தோட உயரமும் 18 அடி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 247. இந்த கோயிலில் உள்ள சிவலிங்கத்திற்கும் வெளிப்பகுதியில் இருக்கிற நந்திக்கும் உள்ள இடைவெளி 247 அடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தஞ்சை பெரிய கோயில் தமிழோடு பின்னி பிணைந்திருக்கிறத நம்மளால் உணர முடியுது. இந்த கோயிலின் மேல் பாகத்தில் இருக்கிற அந்த விமானம் 80 டன் எடை கொண்ட ஒரே ஒரு கிரானைட் பாறையால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு கிரானைட் பாறையே இந்த கோயிலோட கோபுரத்தினுடைய உச்சிக்கு எப்படி ஏற்றிருப்பாங்க, அதை வந்து கற்பனை செஞ்சு பார்க்கவே முடியாத ஒன்றுங்க. இனி வரும் காலங்களில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு தமிழர் கோயிலை வந்து கட்ட முடியும்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒவ்வொரு சிற்பமுமே மிகவும் நுணுக்கமான கலை நுணுக்கத்தோட செதுக்கி கட்டியிருக்காங்க. ஒரு பெரிய ஊரே இந்த கோயிலுக்குள்ளார வந்து தஞ்சமடையலாம், அதாவது தங்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சுவருடன் விஸ்தாரமாக கட்டியிருக்காங்க. இது வந்து சுற்றி நம்ம நல்லா பார்க்கணும் அப்படின்னாவே ஒரு 2 மணி நேரம் வேணும். 2 மணி நேரம் இருந்தால் தான் இந்த கோயில் ஃபுல்லாக நம்ம நல்லா சுற்றி பார்க்க முடியுங்க. இந்த கோயிலினுடைய சுற்றுச்சுவர் அதனுடைய கீழ்ப்பகுதி ஃபுல்லாக இந்த கோயிலுக்கான தல வரலாறுகள் வந்து செதுக்கப்பட்டுள்ளது.
இந்த கோயிலுக்கான மக்கள் எப்படி உழைச்சிருக்காங்க, யார் யார் வந்து நன்கொடை கொடுத்துருக்காங்க, எந்தெந்த மன்னர்களுடைய காலத்தில் இந்த கோயில் அவர்களுடைய ஆட்சிக்கு வந்து வந்தது, அது எல்லாமே இந்த கோயிலோட சுற்றுச்சுவரில் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த கோயிலை பற்றி உங்கள் யாருக்குமே தெரியாத ஒரு தகவலை நான் சொல்ல போகிறேங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கும் தெரியல, எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் மீது மிகப்பெரிய சாபம் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கான கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி நடக்கும்போது கோயிலை கட்டுவதற்கு ஆலோசனை கொடுத்த கரூர் தேவருக்கும் முதலாம் ராஜராஜ சோழனுக்கும் மிகப்பெரிய வாக்குவாதம் நடந்ததாகவும், அதனால் கோபம் அடைந்த முனிவர் கரூர் தேவர் இந்த கோயில் மீது ஒரு மிகப்பெரிய சாபம் இட்டதாகவும் சொல்கிறாங்க. அந்த சாபத்தின் காரணமாக தான் முதலாம் ராஜராஜ சோழன் கும்பாபிஷேகம் நடந்த ஒரு சில காலத்துக்குள்ளாரே, அதாவது ஒரு சில மாதத்திலேயே இந்த கோயிலுக்குள்ளாரே இறந்து கிடந்ததாகவும், அவர் எப்படி இறந்தார் அப்படின்றது யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் சாபம் விட்டிருப்பார் கரூர் தேவர் அப்படின்னு கேட்குறீங்களா? அது என்ன சாபம்னா, இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற, அதாவது முக்கியமான அந்த காலத்தில் மன்னர்கள், இந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சிஎம் மற்றும் பிரதமர், குடியரசுத் தலைவர், அந்த மாதிரி உயர் பதவியில் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்குள்ளார நுழையும் போது அவங்க வந்து நுழைஞ்ச கொஞ்ச நாளில் இறந்துருவாங்க அப்படின்றது தாங்க இந்த சாபம். அது வந்து மெய்ப்பிக்கும் வகையில், அதாவது உண்மைப்படுத்தும் வகையில் டாக்டர் திரு எம்ஜிஆர் அவர்களும், அது மட்டும் இல்லாமல் நாட்டினுடைய பிரதமராக இருந்த திரு இந்திரா காந்தி அவர்களும் இந்த கோயிலுக்குள்ளார நுழைஞ்சி விசிட் பண்ண கொஞ்ச நாளைக்குள்ளே இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. அதனால தான் மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் கூட இந்த கோயிலினுடைய முன்வாசல் வழியாக வராமல் பின்னாடி ஒரு புதுசாக ஒரு வழி ஏற்படுத்தி அந்த வாசல் வழியாக வந்து கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனதாக சொல்கிறாங்க. உடனே என்னை எல்லாரும் திட்டிடாதீங்க, இது எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவலுங்க, ஆனால் அரசியல் வட்டாரத்தில் இது வந்து உண்மை அப்படின்னு தான் நம்பப்படுதுங்க. அதனால தான் முக்கியமான பதவியில் இருக்கிற யாருமே இந்த கோயிலுக்குள்ளே வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டை விசிட் பண்ண வந்த சீன அதிபர் அவர் கூட இந்த கோயிலுக்குள்ளார வராமல் மாமல்லபுரத்திலே தன்னுடைய பேச்சுவார்த்தையை வந்து முடிச்சுட்டு போயிட்டதாகவும், நம்ம நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற மோடி அவர்கள் கூட இந்த கோயிலுக்குள்ளே வரல என்பது தாங்க உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர்ஸ்.